வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நாம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி எல்இடி நம்ம ஏசி கரண்ட் எழுதிக்கலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற புது புது இன்னோவேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது வந்து ரெட் கலர் 5 mm எல்இடி. இதில் வந்து இதோட வோல்டேஜ் வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 1.5 to 2.6 வோல்டேஜ். இதோட கரண்ட் வந்து 20 mA. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அந்த டெர்மினலில் அதுவுமே கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சால்டரிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது டயோடு. இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஏசியை டிசி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த டயோடோட கேப்பபிலிட்டி வந்து 1 amps வரைக்கும் தான் விஸ்டாண்ட் பண்ணும். இது ரெசிஸ்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல் இது எங்கே கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து டயோடோட கேத்தோவில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் டயோடோட ஆப்போசிட்டோட வந்து ரெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபேஸில் கொடுத்துடணும். டயோடோட கேத்தோட எல்இடியோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியாச்சு, அதோட ஆப்போசிட்டே ரெஸ்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ரெஸ்டர்லேருந்து எடுத்து டேரெக்டாக அங்கே ஒரு வயர் சால்டரிங் பண்ணி டேரெக்டாக ஃபியூஸில் கொடுத்துக்கலாம். இன்னொரு டெர்மினல் இருக்குல்ல, அதுதான் வந்து எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினல். அங்கே என்ன பண்ணுறோம்னா அது வந்து டேரெக்டாக நியூட்ரலில் கொடுத்துக்கலாம். இதுதான் ஹீட் ஸ்லீவ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஏசியில் ஒர்க் பண்ணுறதுனால ஷாக்குக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து இது வந்து உள்ள கனெக்ஷன் டேம் கட் ஆகாமல் இருக்கும். இது நம்ம வந்து தேவைங்களா கட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு அந்த ஒயருக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒயர் வந்து சிங்கிள் ஒயர் மாதிரி ஆயிரும். எப்போவுமே ஏசியில் ஒர்க் பண்ணுறப்ப வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எனக்கு 194 கிடைக்கிது. ஏன்னா எனக்கு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்குனால கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, 230 கிடைக்கணும். எப்போவுமே ஏசியில் கனெக்ட் பண்ணும்போது சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். எல்இடியை வந்து உங்களுக்கு எங்கே நீடோ கனெக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல நெசசரியோ கனெக்ட் பண்ணிட்டு கை எடுத்துகிட்டு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். பாருங்க, நான் எல்இடி டேரெக்ட் 230 கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லாவே இது வந்து அவுட்புட் வந்திருக்கு. பாருங்க, நான் வந்து பெஞ்சில் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எடுத்திருக்கேன். நைட்டில் இதுவும் நல்லா தான் வந்து அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற புது புது இன்னோவேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.